ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எஸ்எம்ஜி கேமிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்எம்ஜி கேம்ஸ் எல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அற்புதமான ஒரு மலைப்பகுதியில் வந்து டிரைவிங் பண்ண போகிறோம். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, சமசூப்பரான பிளேசஸு, ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் பிசி கேம்ஸு. பார்த்தீங்க அப்படின்னா வால்வா B7r அப்படிங்கிற ஒரு பஸ் மட்டும் எடுத்திருக்கோம். செம சூப்பரான பஸ்ஸு, டிரைவிங் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. உண்மையிலே ஒரு வேற லெவலான ஒரு பஸ்ஸஸ்ஸு இந்த பஸ் தான். ஹில்ஸ் மேப்பில் வந்து டிரைவிங் பண்ண போகிறோம். பாருங்கள், ரோடு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நிறையா போயிட்டுருக்குது. அங்கங்கே மக்கள்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், அண்ணன் பார்த்து வேலை செய்யுங்க, குப்பல்றாரா என்னமோ தெரில. பாருங்கள், ஏதோ க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யாராவது ரெண்டு பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அண்ணன் போட்டார் சடன் பிரேக்கு. இங்கே ஏதோ கல் மாதிரி ஏதோ இருக்குது. ஆஹா, கொஞ்சம் ஒட்டி வளைஞ்சிருக்கணும் போல். இருந்தாலும் பின்னாடி பாருங்கள், ரைட் சைடு ரோட் ரோட்டே வெளியே வந்துடுச்சு. இந்த மாதிரி வரக்கூடாது. என்ன பண்ணுறது, சின்ன பிளேஸுக்கு ரொம்ப பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு சில பிளேஸில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தாண்டி போய்ட்டோம்னா அற்புதமான பிளேஸு. இதுக்காக ரெண்டு மூணு வண்டியை மாற்ற முடியும். பாருங்கள், கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு வந்தோடனே வண்டி கரெக்டாக கட் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. பின்னாடியெலாம் பாருங்கள், வண்டி நிறையா வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு அருமையான பிளேஸில் டிரைவிங் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஹில்ஸ் பிளேஸு. ஆல்ரெடி இந்த மேப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பஸ் மோட லிங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் பிசி கேம்ஸ், லேப்டாப்பில் விளையாடுறது. லேப்டாப் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் விளையாட முடியும். நீங்கள் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா இந்த கேம் வந்து ப்ளே பண்ண முடியாது. மொபைலில் வந்து பஸ் சிமிலேட்டர் இந்தோனேஷியா அப்படிங்கிற கேம் தான் மொபைலில் வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் மட்டும்தான் அந்த கேம் விளையாட முடியும். லேப்டாப்பில், அப்புறம் கம்ப்யூட்டரில். ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் பிசி கேம்ஸ் கேமை வந்து உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் வந்து ஹவு டு இன்ஸ்டால் பஸ் மோட் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் நம்மளே. இன்றைக்கிடும் பார்த்து ஊருக்குள்ளே ஊர் பயணியும் காணும். நம்ம மட்டும் தனியாக போகிறோம். பரவாயில்ல, டிராஃபிக் ஜாம் இல்லாத வரைக்கும் நமக்கு பெரிய தலைவலி இல்லை. ஏன்னா டிராஃபிக் இருந்தால், அது டிராஃபிக் இல்லாமல் போனாவே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இதில் வேறு டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனை. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டே இருப்பானுங்க, நல்லா இருக்கிற பிளேஸ்லேயே ஆப்போசிட்டில் வந்துட்டு இருப்பானுங்க. எதுக்கு வரானுங்க, இதில் ஏறிக்கிட்டு வரானுங்க. இந்த பிளேஸ்லாம் சொல்லவா வேணும், ஏன்னா ஹில்ஸ் பிளேஸு. ஏமாந்தோம் அப்படின்னா அவ்வளோதான். கொஞ்சம் அசால்ட்டாக வண்டியை ஓட்டணும் அப்படின்னா வண்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு பாருங்கள். சொல்கிறதுக்கு முடியல, அவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. உளுந்தால் அவ்வளோதான், வண்டியும் இருக்காது, யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான பிளேஸில் போயிட்டுருக்கோம். கேர்ஃபுல்லாக தான் போகணும். என்னன்னு தெரியல, ரோடு வேறு ஒரு சில இடத்துல சின்ன ரோடாக இருக்குது, ரொம்ப குறுகி போயிருக்குது. போடுறவங்க கொஞ்சம் நல்லா போட்டுதானே பரவாயில்ல. அரை வண்டி பாருங்கள் வெளியே போகுது. வண்டி ஓட்டுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, மலைப்பகுதியில் போகிறோம். நார்மல் பிளேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணி போகலாம். மலைப்பகுதி கேர்ஃபுல்லாக போகல அப்படின்னா மொத்தமாக சோழிய முடிஞ்சு விட்றோம். ரைட்டு, பாருங்கள் ஏதோ நம்ம நேரத்துக்கு வண்டிகள்லாம் வரல, அது வரைக்கும் சந்தோஷம். பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் டூ பிசி கேம்ஸு, லேப்டாப்பில் விளையாடுற கேமு. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் டூ பிசி கேம்ஸில் எந்த டவுட் இருந்தாலுமே நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனல் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அப்புறம் பஸ் சிமிலேட்டர் நினச்சியும் கூட நம்ம சேனல் வந்து அப்டேட்ஸ் வந்து போட்டுக்கிறோம். மெயினாக ஐயோ என்னையாது, நல்லா தான் வண்டி போயிடுச்சு, திடீர்னு இந்த மாதிரி ஏதோ தூக்கி தூக்கி போடுது. பார்த்து பொறுமையாக போங்கய்யா, கேர்ஃபுல்லாக தான் போட மாட்டேருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்தோம், திடீர்னு வண்டி எதுக்கு அந்த பின்னாடி பாடி தூக்கி அடிச்சதுன்னே தெரில. கொஞ்சம் கிரிட்டிக்கலான பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து பொறுமையாக தான் போட மாட்டேருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது பிளேஸஸ்ஸு. நல்ல வேலை நம்ம நேரத்துக்கு வண்டிக்காரன் எவனும் வரல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஹீரோ ட்ரக்கில் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் நம்ம எஸ்என்ஜே கேமிஷனில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம், அதாவது டவுட் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மேப் மோட் செட் பண்ணுறது, பஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணுறது, ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, புது பஸ் மோட்ஸ் எப்படி எடுக்கிறது, ஈஸியாக எப்படி பஸ்ஸை கொண்டு வருது. லேகு மெயினாக லேக் தான். ஏன்னா நிறைய நண்பர்கள் ப்ரோ லேகுக்கு வீடியோவை போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. லேகு ஃபிக்ஸுக்காக நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லேக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஃபைல்ஸு இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கோம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோ பார்க்குறது வந்து நண்பர்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியாது. கூடி சீக்கிரத்தில் லைவ் வந்து போட்டுடலாம். ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் பிசி கேம்ஸ் லைவ் கேட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் லைவ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து லைவ் வந்து செட்டப் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்க்கலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் லைவ் பண்ணலாமா ets2, இல்லை லைவ் வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை வச்சு தான் பார்க்க முடியும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைவ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ப்ரோ லைவ் வேணாம் இதுவே போதும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது புது புது பஸ் மோட்ஸோட அப்டேட்ஸ் வேணும், இல்லைனா ப்ரோ புது மேப்பாக போடுங்க ப்ரோ, புது அப்டேட்ஸ் எதாவது கொடுங்க ப்ரோ அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ஏன்னா நிறையா அப்டேட்ஸ் இருக்கும், நிறையா விஷயங்கள் இருக்கும்.
உங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு ஒவ்வொரு பஸ் மோட்ஸ் பிடிச்சிருக்கோம். நம்ம இப்போ வேறு வால்வா எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஒரு சில பேத்துக்கு பைக்கிங் வண்டி பிடிக்கும், ஒரு சில பேர் டிஎன்எஸ்டிசி நார்மல் வேகா வண்டியெல்லாம் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற வண்டி நீங்கள் சொல்லுங்கள். அண்ணே யாருண்ணே இது வேலை செஞ்சுருக்கிறப்பல தனிமரமாக நின்று வேலை செய்கிற பார்த்து வேலை செய்யணே தனியாக வர்றக்க பார்த்து பார்த்து ரைட் 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 ஏ இப்போ கிளம்ப பஞ்சாயத்து பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சைடில் தட்டராக இருப்பாங்க. நம்ம வண்டி சைடில் கிளம்ப டிராஃபிக் ஜாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு வண்டியே வரல ஆப்போசிட். அப்புறம் என்னையே நாங்கள் டிராஃபிக் ஜாம் பண்ணோம். பார்த்து பொறுமையாக போங்கயா, ரோடெல்லாம் மோசமாக இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஏ கிளம்புன்னு சொல்லி என்னமோ பந்தா பண்ணிக்கிட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ரோடு வேறு பாருங்கள், ரொம்ப மோசமான ரோடாக இருக்குது. வண்டி ஏதோ கிராஸாக போகிற மாதிரி இருக்கே. ஐயோ வண்டி கேர்ஃபுல்லாக தானே போகுது, பார்க்குறதுக்கே வேறு பயமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக போனால் பரவாயில்ல, ஏன்னா கிராஸாக போயிட்டு இருக்குது. ஒரு மாதிரி ரோடு பொறுமையாக அப்படி தான் ஐயா இருக்குது. ஒரு ரோடு ஒரு இடத்துல நல்லாயிருக்கா, இந்த இடத்துல பார்த்தாலும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. பார்த்து பொறுமையாக தான் போனோம். என்ன லைவ் இந்த இடத்துல போனோம்னா உண்மையிலே அற்புதமாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஆப்போசிட்டில் வண்டி வர மாதிரி நாளைக்கு செட் பண்ணிடலாம். ஏன்னா செட் பண்ணாமல் ஓட்டும் நல்லா இருக்காது பாருங்கள். வண்டி எப்படி படுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகல அப்படின்னா சோழியை பிடிச்சோம். அருமையான பிளேஸ்யா, செம்ம சூப்பரான பிளேஸு. என்ன கொஞ்சம் டிரைவிங் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா வண்டிக்குள்ளே இருக்கிறவங்க சோழி முடிஞ்சு போயிடும். சூப்பரான பிளேஸு. லைவ் வேணும் அப்படின்னா மறக்காமல கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டு இல்லை எந்த அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கேளுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனல் கண்டினியூஸ் ஐடிஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் பஸ்ஸிலோட அப்டேட்ஸும் கண்டிப்பாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன ப்ரோ ஈடிஸ்டுக்குள்ளே போயிட்டீங்க, பஸ்ஸில் சரி வரலன்னு சொல்லி கேட்குறீங்க. பஸ்ஸில் சரி வராமல் இல்லை நம்பர்களே, கண்டிப்பாக பஸ்ஸில் நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ETS2 மெயினாக நம்ம சேனலில் வந்து பழைய மாதிரி ETS2 ரன் பண்ணுறதுக்காக தான் எல்லா செட்டப்புமே பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல புது புது அப்டேட்ஸ் நான் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ETS2 உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பில்லை. ரொம்ப மோசமான பிளேஸு. அங்கே பாருங்கள், ஏதோ வண்டி ஏதோ கார் ஏதோ விழுந்து கிடக்குது பாருங்கள். அன்னை பார்த்துதானே போனோம், கொஞ்சம் விபத்து போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து காரை கீழே விட்டாங்களோ தெரியல. கார் பாருங்கள் எங்கே ஏற்றிக்கிட்டு பாருங்கள். ரோடு எங்கே இருக்குது, நீங்கள் எங்கேயோ வண்டியை விட்டு வச்சுருக்கீங்க. ஐயோ பார்த்து பொறுமையாக போனேன், கீழே இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு நீ வண்டியை எங்கேயாவது விட்டுறாத, பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக போ. ஏன்னா நம்ம வண்டியை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ரோடு வேறு அங்கங்கே பாருங்கள், ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்கானுங்க. கரெக்டாக ஓட்டிகிட்டே போக முடியல, கொஞ்சம் சைஸு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம நேரத்துக்கு வண்டி வரல, அதுதான் மெயின். வண்டி ஆப்போசிட்டில் வந்துருந்தேன் சத்தியமாக அப்படியே ரொம்ப கசகசன்னு இருக்கும். வண்டி எதுவும் இல்லாதனால கரெக்டாக இருந்துச்சு. அண்ணே பார்த்து பொறுமையாக போனேன், எங்கேயும் பள்ளத்துக்குள்ளே வண்டி இறக்குற மாதிரி இருந்துக்கிட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக போனேன். ஏதோ இப்போதான் மலை ஏறி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஏதோ செட்டு மாதிரி இருக்குது, என்னையே அது செட்டாக ஓ ரூட்டு போர்டு கட்டுறதா, சரி சரி. நான் கூட ஏதோ செட்டாக இருக்குன்னு வச்சேன். கடைசியில் பார்த்தா ஒர்க்கர்ஸ் எல்லாம் தூங்குகிற பிளேஸ்ன்னு பார்த்தா இது நார்மல் பிளேஸாக இருக்குது. பார்த்து பொறுமையாக போங்கயா. ஐயோ என்னையா வண்டி எங்கேயோ விட்டா, ஐயோ போச்சா, சோழி முடிச்சிட்டியா, இன்றைக்கி வண்டியை கவுத்தாலும் விட மாட்டேன்னு நினைக்கிறேன். போச்சு போ, பேசஞ்சர் நிலமா அவ்வளோதான். ஐயோ வீடியோ பார்த்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.